Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட கூடாது, அதை பற்றி பார்ப்போம். இன்று பல மக்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுவதே மருத்துவ உலகின் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சிறுநீரகம் உடலில் நீரினை வடிகட்டுவதற்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் உதவுவதுடன் உடலில் உள்ள அதிகமான நீரை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுகிறது. பலருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகின்றன. இந்த கற்கள் சிறுநீரில் உள்ள சிறு துகள்கள் படிவதனால் உருவாகின்றன. இவை வலியை ஏற்படுத்துவதுடன் சிறுநீரக குழாயினில் அடைப்பை ஏற்படுத்துகின்றன. சிறுநீரக கற்கள் கால்சியம் பாஸ்பேட், கிஸ்டின், கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட் படிவுகளினால் ஏற்படுகிறது. இதில் மனிதனில் கால்சியம் ஆக்சலேட் படிவினாலே கற்கள் உருவாகின்றன. நீங்கள் சிறுநீரக கற்களினால் அல்லது சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் மீண்டும் கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சில உணவு வகைகளை தவிர்ப்பது சிறந்தது. காய் வகைகள், பழங்கள், கொழுப்பு நிறைந்த பால் உணவுப் பொருட்கள், கோழி, பீன்ஸ், மீன், கடலை, விதைகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதனால் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தவிர்க்க முடியும். மேலும் உணவுகளில் சோடியம், சர்க்கரை அளவு குறைவாக இருப்பது அவசியம். சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருப்பதற்கு சில உணவுகளை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். இப்போது அந்த உணவுகளை பார்ப்போம். காஃபின் மற்றும் சோடா. சிறுநீரக கற்கள் உருவாகினால் அதிகமான நீரை அருந்துவது அவசியமானது. ஆனால் காஃபின் அளவை குறைக்க வேண்டும். ஒரு நாளிற்கு 2 கோப்பைக்கு அதிகமான காஃபி, தேநீர், குளிர்பானங்களை அருந்துவதனால் உடல் வறட்சி உருவாகும். பதப்படுத்தி பொதி செய்யப்பட்ட உணவுகளில் சோடியம் அளவு அதிகமாக இருக்கும். உணவின் பாதுகாப்பிற்காக சோடியம் அதிகம் சேர்ப்பதனால் இவற்றை தவிர்ப்பதுடன் உணவில் உப்பை குறைவாகவும் பயன்படுத்துதல் முக்கியமானது. புரோட்டீன் அதிகமுள்ள இறைச்சி, மீன் உணவுகளை குறைந்த அளவு சேர்த்து கொள்ளவும். அத்துடன் மெலிந்த இறைச்சிகளை குறைந்த அளவு எண்ணெயில் பயன்படுத்தி அல்லது அவித்து சமைத்தல் சிறந்தது. அத்துடன் உணவில் காரத்தை குறைவாக சேர்த்து கொள்வது சிறந்தது. கொழுப்புக்கள் அதிகம் நிறைந்த பாலாடை, கட்டிகள் போன்ற உணவுகளை தவிர்த்தல் அவசியமானது. குறைந்த அளவு கொழுப்புக்கள் உள்ள உணவு, கொழுப்பு அகற்றிய பால் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதிகமான கொழுப்புக்கள் ஆபத்தை ஏற்படுத்தும். சிறுநீரக கற்களினால் பாதிக்கப்பட்டவர் கால்சியம் மற்றும் விட்டமின் டி உள்ள உணவுகளை தவிர்ப்பது அவசியமானது. அத்துடன் ஆன்டாசிட்டில் அதிக அளவாக கால்சியம் காணப்படுகிறது. கால்சியம் நிறைந்த உணவுகளை குறைந்த அளவு உட்கொள்வதுடன் மீன் எண்ணெய், விட்டமின் டி மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு மருத்துவர் ஆலோசனை பெறுவது முக்கியம். ஏனெனில் இவை சிறுநீரக கற்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கும். சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட்டினால் உருவாவதால் ஆக்சலேட் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆக்சலேட் அதிகம் உள்ள காஃபி, தேயிலை, பீட்ரூட், தக்காளி, கீரை வகைகள், தக்காளி சூப், பொதி செய்யப்பட்ட சாலட், ஸ்ட்ராபெரி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் சாக்லேட், சோயா, தயிர், கடலை போன்றவற்றை தவிர்ப்பது சிறந்தது. மருத்துவர்கள் நீங்கள் யூரிக் அமில கற்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினால் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மதுபானம் சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு நேரடியான தொடர்பு இல்லாத போதிலும் இவை ஆபத்தை அதிகரிக்க செய்கின்றன. இதில் உள்ள பியூரின், யூரிக் அமிலம் கற்களை உருவாக உதவுவதுடன் சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கவும் செய்கிறது. நெத்திலி கொழுப்பு நிறைந்த மீன் வகை. இது சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு உதவுவதனால் இவற்றை தவிர்ப்பது சிறந்தது. தண்ணீர் விட்டான் கொடி. இது சிறுநீரகத்தை வெளியேற்ற உதவினாலும் இவற்றை சிறுநீரக கற்களினால் பாதிக்கப்படும் போது தவிர்ப்பது அவசியம். நீங்கள் யூரிக் அமில கற்களினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் பிரியூவர்ஸ் ஈஸ்டில் அதிக அளவு பியூரின் இருப்பதனால் இதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் காலிஃபிளவர், ஈரல் இறைச்சி துண்டுகள், காளான், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை தவிர்ப்பதும் சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.